என்னாட்டுடைய சிவனை போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோவை சிவசக்தி ஜோதிடர். இன்றைய ஆன்மீக சிந்தனை, இப்போ சொல்லக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டாங்க, தவிர்த்துக்கோங்க. ஸோ வாழ்க்கையில் முன்னேற்றம்ன்றது ஏற்படுத்தி கொடுக்கும். ஈர ஆடையுடன் பூஜை செய்யாதீர்கள், பாவங்களை உண்டாகும். ஒற்றை துணி, அதாவது உடலில் ஒரு டவுல் மட்டும் துண்டு மட்டும் கட்டி போட்டு ஒரு நிலவாசி பண்ணி தாண்டக்கூடாதுங்க. ரெண்டு துணி இருக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி தாண்டும் போது பாவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நகத்தை கடிக்காதீர்கள், தர்தரங்கள் கொடுக்கும். தலைமுடியை அவிழ்த்தபடி வீட்டில் இருக்காதீர்கள், அது லட்சுமி வெளியாக வெளிப்போகிற ஒரு நிலைகள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்கும். எச்சில் பாத்திரங்களை உடனுக்குடன் கழுவுங்கள், சிங்கில் போட்டு வைக்காதீங்க, தர்தரத்தை கொடுக்கும். இரவு நேரங்களில் நம்முடைய கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி ஆகப்பட்டவள் வாசம் செய்வாள். சிங்கில் அந்த எச்சு பாத்திரம் இருந்தால் மகாலட்சுமியினுடைய அருள் அணுகிறது நமக்கு கிடைக்காமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. நான் சிங்கை சுத்தம் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு டம்ளர் தண்ணியோ அல்லது சாதமோ பழையது ஏதாவது இருந்தால் அந்த அடுப்பில் அது மாதிரி வச்சு விடுங்க. வெறும் அடுப்பாக இருக்க வேண்டாங்க, இல்லை தண்ணீராது வைங்க. தண்ணீரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீங்கள் பூஜை பண்ணும்போது கூட ஒரு கலசத்தில் சொம்பில் தண்ணி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வெறும் தண்ணி வைக்கக்கூடாதுங்க. அதில் ரெண்டு துளசியிலையோ வில்வையிலையோ அல்லது பூவோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு தாங்க வைக்கணும். அது மாதிரி வெறும் தண்ணீர் வைக்கிறது ஆகாத நிலைகள் கொடுக்குங்க. துணிகளை கதவுகளில் போடாதீர்கள், ஸோ அது தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தர்மம் கேட்பவரிடம் முகம் சுளிக்காதீர்கள், அபஸ்குணமான சொற்களை பேசாதீர்கள். கடன் இருக்குது, கடன் இருக்குது என புலம்பாதீர்கள். முடியாது, மாட்டேன், கிடையாது என்பதற்கு பதிலாக முயற்சி செய்கிறோம் நல்லது நடக்கும் என்றே சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும், முயற்சி செய்கிறேன், நல்லது எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி பழகுங்க. ஸோ கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க, நல்லதும் நடக்கும். முயற்சி செய்தால் நல்லது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.